தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 40-க்கு 40 தொகுதிகளை கைப்பற்றி அமோகமாக வெற்றி பெற்றதை தங்கவயல் திமுகவினர் உற்சாகமுடன் கொண்டாடினர். மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். ஏற்கனவே இது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக எல்லா தொகுதியிலும் வெற்றியாக சூழ்நிலை ஏற்கனவே தெரிந்த விஷயம், இவ்வளவு புது விஷயமே இல்லை. இந்திய திருநாட்டில் எந்த கட்சியும் பெற முடியாத வெற்றியை பெற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாடும் நமதே 40 நமதே என்கின்ற சொல்லுக்கு ஏற்ப கழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற தளபதி அவர்களுக்கு எங்கள் 8வது கிளையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓட்டளித்த தமிழக மக்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். 40-க்கு 40 என்று இந்திய அளவில் ஒரு வெற்றி வாகை சூடி தந்திருக்கின்றார் தமிழக மக்கள். 40 நமதே என்ற வாசகத்தை உண்மையாக்கி தமிழக மக்களுக்கு தங்கவயல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் இன்றைக்கு இந்திய கூட்டணி 234 தொகுதிகள் பெற்றிருக்கின்றன. தமிழகத்தில் சட்டமன்ற தொகுதி 234 தொகுதிகள் இருக்கின்றன. அடுத்த கட்டம், அடுத்த தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இன்றைக்கு 236 தொகுதிகள் பெற்ற நாடாளுமன்ற இந்திய கூட்டணி கட்சிகள், அதே போல தமிழகத்தில் இருக்கின்ற 234 தொகுதிகள் கண்டிப்பாக சட்டசபைக்கு வெற்றி பெறும். அங்கு வேற எந்த ஒரு கட்சியும் எதிர்கட்சியாக கூட அமர்வதற்கு வாய்ப்பில்லை என்ற அளவுக்கு தான் இந்த தேர்தல் நமக்கு ஒரு பரிசாக தளபதி அவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். அது கண்டிப்பாக தொடரும், அது எந்த வித சந்தேகமும் இல்லை. அதே போல வந்து இன்னைக்கு தேர்தல் முடிவு வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து 240 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்குது. நம்ம இந்திய கூட்டணி வந்து 234 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. யூக்களாக இருக்கும் ரெண்டுக்கும், நமக்கும் அதுக்கும். இன்னைக்கு ஆட்சி வந்து மோடி அவர்கள் வந்து வேற ஒரு கட்சியினுடைய தயவு நாடி இன்னைக்கு கூட்டணி மந்திரி சபை அமைக்கிறார். இன்னைக்கு தான் மந்திரி பிரதமரை ஏற்றுக்கிறார். இருந்தாலும் போன கடந்த தேர்தலில் வந்து பிஜேபியை பதவி ஏற்றவர் இன்னைக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவராக போயிட்டு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டராக எடுக்கிறார். எடுத்து இந்த நாட்டில் வந்து சர்வாதிகார போக்கை நீக்கிறதுக்காக நம்மளுடைய 234 பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர்களும் பாடுபடுவார்கள். அடுத்து ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளே இந்த ஆட்சி கவிழும். இதில் வந்து சுந்தரபாபு நாயுடும் மதிப்புக்குரிய நிதிஷ்குமாரும், நிதிஷ்குமார்ன்றவர் 20 முறை கட்சி மாறினார். இதுலேருந்து அதுக்கு அதுலேருந்து இருக்குது. அதனால வந்து அவர் என்றைக்கும் தயாராகிறார். அவருக்கு பதவி கொடுத்தோன்னு அவர் வந்து இந்த ஆட்சியை கவுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அவர்கிட்ட. அதனால் அவர் சந்திரபாபு நாயுடு இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சியை நடத்துனுங்கிறாங்க. கலைஞர் அவர்களுடைய 100 விழாவும், 100 நிறைவு விழாவும் முன்னிட்டு 101 பிறந்த விழாவை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் நடைபெற்ற 18வது நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நம்முடைய இந்திய கூட்டணியின் சார்பாக தமிழகம் போற்றும், இந்திய திருநாடை போற்றும், ஏன் உலகமே போற்றும் நம்முடைய தளபதி தமிழக முதல்வர், இன்றைய தமிழகத்தின் முதல்வர், உலகமெல்லாம் போற்றக்கூடிய பிரசித்தி பெற்ற மாபெரும் தலைவர் தளபதி முகாசேலா அவர்களுடைய உழைப்பு கேட்டு 40-க்கு 40 என்ற அடிப்படையில் நாம் இன்றைக்கு வெற்றி வகை சூடி மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றோம். இந்த தருணத்தில் இந்திய திருநாடு போற்றக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள், அவர்கள் எடுத்து கூறியபடியே அவருடைய முதல்வர் இன்றைய இளைஞர்களுடைய தலைவர் அவர்களும் இன்றைக்கு உதயநிதி அவர்களும் எடுத்து கூறியது கூடிய தேர்தல் பிரச்சாரத்தின் போது 40 என்ற அடிப்படையில் நாம் வெற்றி
சென்றிருக்கிறது ஒரு ஒப்பற்ற பிரசி பெற்ற மகிழ்ச்சியை போற்றக்கூடிய வகையில் நாம் பெற்றிருக்கின்றோம். இதை விட்டு இன்றைக்கு இருக்கின்ற அந்த சேகர் கூறியபடி இந்த அரசு நிலையான ஒரு அரசு இல்லை, என்றைக்கும் எப்போதும் கவிழக்கூடிய ஒரு அரசு, நம்பகத்தன்மையற்ற ஒரு அரசு. காரணம் நிதிஷ்குமார் எங்கிருக்கின்றாரோ அந்த இடத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி வெளியே வருவார். அன்றைக்கு கண்டிப்பாக இந்தியா கூட்டணி இந்த திருநாடு இந்திய நாட்டை ஆளும், இந்த சமூக நீதியை காப்பாற்றப்படும், சமதர்வத்தை காப்பாற்றப்படும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற 8வது கிளை என்னுடைய மூத்த முன்னோடியான சாரகமானிக்கும் நம்முடைய உடன்பர் நித்யானந்தன் அவர்களுக்கும் பழனி அவர்களுக்கும் இங்கே வருகை தந்துள்ள அண்ணன் அன்பர்கள் அவர்களுக்கும் ரவி அவர்களுக்கும் பெருமாள் அவர்களுக்கும் இன்னும் நம்முடைய சூர்யா ஏசூரியன் சௌந்தர் செல்வராஜ் போன்ற முதுபருவ கழக தோழர்களுக்கும் இங்கு கூடியிருக்கின்ற தாய்மார்களுக்கும் சிறுபிள்ளை மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய நன்றி கலந்தோம். இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு நம்முடைய தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய முதல்வர் தளபதி அவர்களுடைய சொல்படி 40 நமதே என்ற வாசகத்தை உண்மையாக்கி தமிழக மக்களுக்கு தங்கவயல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் 40-40 என்ற எம்பி சீட் அனைத்தையும் வென்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாணி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வென்று தமிழகத்தில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றார். 40-40 தமிழக முதல்வர் சொல்லி அடித்தார். இந்தியாவில் யாரும் இன்னும் 40-40 வரன்று சொல்லவில்லை. ஆகையால் ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். போல தகவல் சார்பாக தாணி தலைவர் ஸ்டாலின் ஐயா வந்து 40-40 வென்றார். தங்க வயலில் இருக்கிற தங்க வயல் திராவிட முன்னேற்ற கழகம் கோபாலகிருஷ்ணன் இருக்கும்போது எப்போது போல் இருந்ததோ அப்போது போல் இப்போ அதோடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வழங்குவார்கள்.